ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மதி ஃபுட்டு. இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் பண்ணக்கூடிய பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதையே கொஞ்சம் ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு நம்ம ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். நான் வந்து மல்டி கிரெயின் பிரெட் எடுத்துக்கிறேன், ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறக்காக. நம்ம வந்து கடைசி பிரெட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கோங்க. யூஸ்வலாக இந்த பிரெட்ஸ் எல்லாம் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுங்கிறக்காக நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும், அந்தளவுக்கு நம்மளால் சாப்பிட முடியாது, ரொம்ப திகட்டிடும். இதை மாதிரி பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நெய்யும் நல்லது கூட. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு முந்திரியையும் திராட்சையையும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரெட்டெல்லாம் வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நம்ம க்ரம்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் பண்ணுவோம்ல, அதை மாதிரி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இதை வந்து அப்படியே போட்டு கூட பண்ணலாம், ஆனால் நமக்கு வந்து அந்த அல்வா கிண்டும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி க்ரம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அல்வா கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது அதே பேனில் நான் வந்து 1 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இதில் ஜீனி கரையை மட்டும் தான் செய்யணும், நம்ம பாகுபதம்லாம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போது அந்த க்ரம்ஸ் எல்லாம் அதில் போட்டுடலாம். பிரெட் தூள்களை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலருங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி போடுறதுனால ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் இந்த அல்வா, இல்லாட்டா நீங்கள் மேஷ் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூவிக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறமா அப்பப்போ கொஞ்சம் நெய் விட்டு நம்ம கிளறணும், ஒட்டாமல் வர்ற அளவுக்கு கிளறணும். டக்குன்னு ஆயிடுங்க, 5 நிமிஷத்தில் இந்த அல்வா பண்ணிடலாம். நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒன்று சேர்ந்து திரண்டு வரும், அதுதான் பதம். இப்போ நம்ம அந்த முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்து கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான, ஹெல்த்தியான, கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த பிரெட் அல்வா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.